நண்பர்களுக்கு வணக்கம். நான் டிஎப்ப சோழன். வழுக்கும் எதிர்ப்பு அந்தர் பல்ட்டி அடித்த முதலமைச்சர் நேரில் விளக்கம் அளிக்கின்றார். எந்த அளவுக்கு எதிர்ப்பு வலுத்திருக்குது என்பதை பற்றியும் பார்க்க போகின்றோம். முதல்வர் அடித்த அந்தர் பல்ட்டியும் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்பாக நம்ம அண்ணாமலையுடைய வீடியோ ஒன்று பார்த்தீங்கன்னா இணையதளத்தில் செம்மையாக வைரல் ஆகிட்டு இருக்குது. அதை நீங்கள் பார்த்துட்டு வரணும். அண்ணாமலை அவர்கள் சொன்ன வார்த்தையை நான் நியாயப்படுத்தலை, இருந்தாலும் நீங்கள் வீடியோ பார்த்துட்டு வாங்க. பிறகு அண்ணாமலை பேசுறது தப்பாக ஆயிட்டேன்றதை நான் சொல்கிறேன். திருப்பானாழ்வார் ஊருக்கு போனோம்னா இன்றைக்கி கூட அங்கே இருக்கக்கூடிய நந்தியினுடைய சிலை கொஞ்சம் சைடில் இருக்கும். எதற்கென்றால் ஒரு கீழ் ஜாதியை சார்ந்த ஒரு மனிதர் சிவனை பார்க்க வந்த பொழுது அவருக்கு பார்க்க அனுமதி இல்லை என்று சொன்ன பொழுது சிவனுக்கு சொந்தமான நந்தி அது உட்கார்ந்திருந்த இடத்திலிருந்து அருகாமைக்கு சென்று சிவனை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்ன தர்மம். இதெல்லாம் ஒரு ஒரு கோயிலையும் நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி திருப்பானாழ்வார் கோயிலுக்கு போனாலும் கூட அதை பார்த்து பார்க்க முடியும். அண்ணாமலை வீடியோவை பார்த்தீங்களா? அண்ணாமலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை விட்டுருப்பார் அந்த வீடியோவில், கீழ் ஜாதியை சார்ந்த அப்படின்னு சொல்லியிருப்பார். அது தப்பு தான். ஏன்னா நான் கூட கவுண்டர் சமூகத்தை சார்ந்த வந்தான், சைவம் சாப்பிடுகின்ற பிரிவு தான். நானே ஒரு இடத்துல போய் நிற்கும்போது அடுத்த சமூகத்துக்காரன் என்னை கீழ் ஜாதியாக பார்க்கின்ற போது எனக்குள்ளே ஏற்படுகின்ற அந்த மாற்றமும் இருக்குது பாருங்கள், அந்த வேதனை இருக்குது பாருங்கள். அதை தினம் தினம் அனுபவிக்கிறான் பாரு. அவனுடைய வேதனையை எழுத்தால் சொல்ல முடியாது. அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அரசியல் களத்தில் இருக்கின்றாரு, எல்லோருக்குமானவர், வாய் தவறை கூட அந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. அன்றைய காலகட்டத்தை உணர்த்தும் விதமாக அவர் கீசாதி என்று சொல்லியிருக்கலாம் கூட. ஆனாலும் நம்ம சுற்றி என்ன நடக்குது, பிறகு நம்ம வாயிலிருந்து என்ன வரும், கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள். மேல் பாதி கிராமம் ஞாபகம் இருக்குதா? திரௌபதி அம்மன் கோயிலானது பூட்டப்பட்டிருக்குது. கரூர் இருக்கின்ற அம்மன் கோயிலானது பூட்டப்பட்டு இருக்கிறது. நாங்குநேரியில் வீட்டை புகுந்து வெட்டியிருக்காங்க மாணவர்களை. உங்கள் எல்லாருக்கும் தெரியும் குடிநீரில் மலம் கலந்த விஷயம் தெரியும். இன்றைக்கும் தாழ்த்தப்பட்டவர்கள் பொது தொகுதியில் நிற்கவே முடியாது. அப்படி பொது தொகுதி கேட்டுட்டாங்கன்னு வச்சிங்களேன், நீங்களாம் எப்படி பொது குளத்துக்கு போக முடியாதோ, பொது தெருவுக்கு வர முடியாதோ, அந்த மாதிரி பொது தொகுதியில் நிற்கக்கூடாது, புரியுதா, ஆசைப்படவே கூடாது அப்படின்னு சொல்கிற அரசியல்வாதி இருக்காங்க. சில பேர் நீ ரெட்டியா, கிருஷ்ணகிரிலேருந்து வந்திருக்கியா அப்படின்னு கேட்குறவங்களும் இருந்திருக்கிறாங்க. அதை தாண்டி, ஏமா நீ ஊராட்சி மன்ற தலைவர், எஸ்சி பிரிவில் தானே ஜெயிச்சிருக்க அப்படின்னு கேட்கின்ற அமைச்சர்கள் இருந்திருக்காங்க. குறவர் சமூகத்தினுடைய பிரதிநிதி வந்தா நிற்க வச்சு பேசுகிறதும், தாழ்த்தப்பட்ட சமூகத்தை பெண் வந்து ஒரு அப்ளிகேஷனை கொண்டு வந்து கொடுக்கும்போது அதை பிடுங்கி தலையில் அடிக்கிறதும், நாங்கள் என்ன தாழ்த்தப்பட்டவர்களா, நாங்கள் என்ன மூன்றாம் தர மக்களா அப்படின்னு கேட்கின்ற சூழ்நிலையெல்லாம் நம்ம சுற்றி நடக்கிறது. இப்படி தொடர்ச்சியாக இந்த பட்டியல சமூக மக்களுக்கு எதிராக நடக்கின்ற அவலங்கையெல்லாம் நம்ம காதில் தினந்தோறும் கேட்டுக்கிட்டே இருக்கின்ற போது நாம் மட்டும் அந்த அவலத்திலிருந்து விடுபட்டுருவோமா? தினந்தினம் நம்ம மூலையில் தாழ்த்தப்பட்டவன் தாழ்த்தப்பட்டவன் என்று 24 மணி நேரம் ஒழித்து கொண்டே இருந்தால் மனித சமூகத்தில் நம்ம வாயிலிருந்து வருகின்ற வார்த்தை மட்டும் புனிதமாவா வரும்? கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள். அதாவது இது வரைக்கும் வேங்க வயலில் குடிநீரில் மலம் கலந்தவன் யாருன்னு கண்டுபிடிக்கவே முடியல. ஆட்சி அதிகாரம் யார்கிட்ட இருக்குது? இதுக்கெல்லாம் சனாதனத்தின் மீது பழி தூக்கி போடுவீங்களா? இல்லை மேல்பாதி திரௌபதி அம்மன் கோயிலுக்குள்ள பட்டியல சமூக மக்களை அழைத்து சொல்வதற்கு யார் தடையாக இருக்குது? அவன் எப்படி தடையாக இருக்கலாம்? மனித சமூகத்துக்குள்ளே சாதி பாகுபாடு எப்படி பார்க்கலாம்? அவன் எந்த விதத்தில் உயர்ந்தவன்? அவன் கோயிலுக்குள்ளே எதனால் போகக்கூடாதுன்னு சொல்கிறான், சொல்லுங்கள் பார்க்கலாம். கடவுள் என்பது அனைவருக்குமானது தானே, அது ஏன் தடுக்கிறான்? அதை ஏன் சொல்லி உன்னால் புரி வைக்க முடியல? இத்தனைக்கும் உங்களால் பதில் சொல்ல முடியல. ஆனால் அண்ணாமலை அவர்கள் வந்து வாய் தவறி ஒரே ஒரு வார்த்தையை வெளியே விட்டுட்டா, உடனடியாக அண்ணாமலை உன் புத்தியை காட்டிட்ட பார்த்தியா, நீ எந்த கட்சியில் இருக்க தெரியுமா, அதனால தான் இப்படி இருக்கிற, அண்ணாமலை இந்த திராவிடம் மட்டும் இல்லைனா நீ ஆடுதான் மேய்ச்சிருப்ப அப்படின்னு கருத்து சொல்கிறதும், இரண்டாவது அந்த சிவனுக்கு என்னடா அறிவு இருக்கிறது, அந்த நந்தியை விலகி சொல்ல சொன்ன சிவன் ஏம்பா நந்தனாரா நீ உள்ளே வரக்கூடாதா என்று அழைத்திருக்கலாம் இல்லையா? நந்தா உன்னை உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, நான் வெளியே வரண்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிவன் வெளியே வந்திருக்கலாமா இல்லையா? ஸோ சிவனே வந்து நந்தியை தள்ளிடு அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த அறிவு கட்ட மனிதர்கள் புரிஞ்சுக்கிட்டு இருக்கலாமா இல்லையா? அப்படி புரிய வைக்காம மனிதர்கள் உள்ள அறிவை மழுங்கடிக்க செய்வது இந்த சனாதனம் தான், ஏன் இதெல்லாம் தான் அழிக்கணும் அப்படின்னு வந்து இன்னைக்கு அண்ணாமலைக்கு எதிராக பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அரசாங்கம் இருந்தும் அதிகாரம் இருந்தும் கோயிலுக்குள்ள உங்களை வந்து, அதாவது பட்டியல சமூக மக்களை கூட்டிகிட்டு போக முடியலன்னா அதுக்கு காரணம் யாருன்னு நீங்கள் சொல்கிறீங்க? சமூக சூழல் மாறாத முன்னாடி கடவுளே இருந்தாலும் அதிரடி முடிவை எடுக்க முடியாது.
ஒட்டுமொத்த சமூகத்தில் மாற்றம் வர வேண்டும். மனிதனுடைய மனம் மாற வேண்டும். மதம் மாறக்கூடாது. சக மனிதனை சாதி பாகுபாடு நம்ம ஏன் பார்க்குறோம், எதுக்கு பார்க்குறோம், தேவை என்ன இருக்கிறது? கிணறு வெட்டும் போது பார்க்க மாட்டேற, ரோடு போடும் போது பார்க்க மாட்டேற, துணி துவைக்கும் போது பார்க்க மாட்டேற, துணி தைக்கும் போது பார்க்க மாட்டேற, துணி நெய்யும் போது பார்க்க மாட்டேற, துணி விற்பனை பண்ணும்போது பார்க்க மாட்டேற. ஸோ உன்னுடைய அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளுகின்ற போது சாதி பார்க்க மாட்டேங்கிற. ஆனால் கோயிலுக்குள்ளே வரும்போது மட்டும் சாதி பார்க்குற, இது நியாயமா என்று சொல்லி அரசாங்கத்தினால் ஏன் புரிய வைக்க முடியல? கோயிலுக்கு பூட்டு போடுகின்ற அளவுக்கு அதிகாரம் இருக்கின்ற போது அந்த கோயிலை திறந்து உள்ளே போய் வணங்கடா அப்படின்னு பட்டியல சமூக மக்களை ஏன் சொல்ல முடியல? கடவுள் இருக்காங்களா இல்லையா என்பது உறுதிப்படுத்தாத பொழுது அந்த கடவுளையே நந்தனை உள்ளே கூப்பிடல, அந்த கடவுளையே வெளியே வந்து பார்க்கல அப்படின்னு நியாயப்படி கேட்கின்ற நியாயவான்களுக்கு அதிகாரங்கள் வைத்த முதலமைச்சர்கள் என்ன பண்ணுறாரு? உங்களால் பதில் சொல்ல முடியுமா? இப்படி தான் அன்றைய காலகட்டத்தில், அறிவு இல்லாத காலகட்டத்தில், தகவல் தொழில்நுட்பம் இல்லாத காலத்தில், பண்பாடு இல்லாத காலத்தில், நந்தனாரே உள்ள அழைத்தாலும் சரி, இல்லை சாமியே வெளியே வந்தாலும் சரி, சாமிக்கு என்ன கதி நடக்கும்னு என்று சாமிக்கே தெரியும். அதனால தான் இங்கே அரசாங்கம் கூட, ஏய் கோயிலை பூட்டிக்கிட்டே இருக்கிறோம், நீ பாட்டுன்னு வந்து அவனை உள்ளே விடமாட்ட என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரத்தை பயன்படுத்தணும்னா நாளைக்கு ஆட்சி இருக்காது என்று ஆட்சியாளர்களையே தெரியும். அதனால் எதை எதை எப்படி கையாள வேண்டுமோ அப்படி கையாள வேண்டும் என்று அன்றைக்கு கடவுளுக்கு தெரிஞ்சிருக்குது, இன்றைக்கி அரசாங்கத்துக்கு தெரிஞ்சிருக்குது. அண்ணாமலை அவர்கள் ஒரு வார்த்தை விட்டுட்டார், ஆனால் அண்ணாமலை வந்து கேள்வி கேட்டார். அந்த கேள்விகளுக்கெல்லாம் உங்கள் அரசாங்கத்திடமிருந்து பதில் பெற முடியுமா? திமுகவில் பட்டியல சமூகத்தை சார்ந்தவங்க தலைவராக முடியுமா? பட்டியல சமூகத்தை சார்ந்தவங்க துணை முதலமைச்சர் ஆக முடியுமா? இல்லை, கிட்டத்தட்ட திமுகவில் 135 எம்எல்ஏக்களுக்கு மேலே இருக்காங்க, கிட்டத்தட்ட 35 அமைச்சர்கள் இருக்காங்க. ஏன் ஒரு 5 அமைச்சர்களுக்கு பட்டியல சமூக சார்ந்தவங்களுக்கு கொடுக்கலாம் இல்லையா? இதெல்லாம் அண்ணாமலை கேட்டாரா இல்லையா? ஸோ இதற்கெல்லாம் விடை கிடைக்கலையே, இதுக்கெல்லாம் விடை எப்போது வாங்கி தரப்போறீங்க? அண்ணாமலை அவர்கள் வாய் தவறி ஒரு வார்த்தை விட்டதுக்கு இப்படி நெட்டு முழுவதுமே, அதாவது சமூக வலைதளங்கள் முழுவதுமே சும்மா வசைப்பாடிக்கிட்டு இருக்கிறீங்க. பாருங்க, எந்த மாதிரி ஸ்டங்க் ஸ்லிப் ஆகிறதுலாம் சகஜங்க, மனிதன் தானே. முதல்ல உங்கள் பக்கம் இருக்கின்ற அழுக்குகளை அகற்றிவிட்டு அண்ணாமலை முதுகை பார்த்து அப்புறம் கேள்வி கேளுங்க. உங்களுக்குள்ளே இருக்கின்ற அழுக்கை நீங்கள் அகற்றாமல் அடுத்தவனை கேள்வி கேட்பதுக்கு உங்களுக்கு தார்மீக உரிமை என்ன இருக்கிறது? அண்ணாமுடைய தவறை அவர் திருத்திக்குவார், உங்களுடைய தவறை நீங்கள் எப்போ திருத்தி கொள்ள போகிறீங்க? ஆட்சி இருக்கும்போதே முடியல, கொள்கைக்காக ஆட்சியை விட்டு கொடுப்போம்னு சொல்கிறீங்க. அந்த கொள்கை மூலமாக சாதித்தது என்ன? அனைவரும் அர்ச்சகர் ஆகலாம் என்ற விஷயத்தை சொல்லிட்டீங்களே, அதுவா? ஆனால் முழுமையாக நிறைவேற்றிட்டீங்களா அதை? இல்லை, அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் என்ற விஷயத்தை நீங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு தான் நடைமுறைப்படுத்தினீங்களா? இல்லை, ஏற்கனவே எல்லா கோயிலும் எல்லா சாதியினரும் அர்ச்சகராக இருக்கலாமா? நான் பாருங்கள், எங்களுடைய குலதெய்வம் வந்து பார்த்தீங்கன்னா அங்காள பரமேஸ்வரி அம்மன். அங்கே பூஜை பண்ணுறவங்க யார் தெரியுமா? எந்த கவுண்டனும் கிடையாது. யார் தெரியுமா? மீனவ சமூகத்தை சார்ந்தவங்க தான் பூஜை பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி பண்டாரங்கள் சொல்கிறாங்க இல்லையா, அவங்க பூஜை பண்ணிகிட்ருக்காங்க. வண்ணார் அவங்க பூஜை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நாவீதர் சொல்கிறாங்களே, இவங்க தான் பூஜை பண்ணிகிட்ருக்காங்க ரொட்டேட் மூலமாக. மற்றபடி எங்களுடைய குலதெய்வ கோயிலில் கூட நாங்கள் கூட வந்து பூஜை பண்ண முடியாது, போய் அந்த உரிமையை வாங்க முடியாது. ஏதோ ஏற்கனவே இல்லாத விஷயங்களை புதுமையாக பண்ணிட்ட மாதிரி பார்த்தியா? சிறு தெய்வ வழிபாட்டில் வேண்டுமானால் யார் வேணாலும் அர்ச்சகராக இருக்கலாம், ஆனால் பெருதெய்வ வழிபாட்டில் சிதம்பரம் போன்ற கோயில்களை, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் போன்ற கோயில்களை அங்கெல்லாம் போக முடியுமா? அங்கே போக வச்சுமில்ல அப்படின்னாங்க. மாற்றங்கள் எப்போதும் மெதுவாகத்தான் நடக்கும். அந்த மாற்றங்கள் நம்மளால் உணர முடியாது, நம்ம கண்ணுக்கு தெரியல என்பதற்காக அந்த மாற்றங்கள் நடக்கலைன்னு சொல்லக்கூடாது. சரி, இப்போது நம்ம முதலமைச்சர் பற்றி பேசலாமே. அந்தர்பல்ட்டி அடித்த முதலமைச்சர், வலுக்கும் எதிர்ப்பு. ஆமாங்க, நம்ம முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் டெல்லிக்கு போயிருக்கின்றாரு. பாஜகக்காரங்க நம்ம உதயநிதி அண்ணா அவர்கள் பேசின பேச்சை திருத்தி போட்டாங்க. உண்மைக்கு புறம்பாக சொல்கிறாங்க, எங்குமே இன அழிப்பு என்று பேசவே இல்லை. ஆனால் பாஜக கலப்பின பொய்யை அப்படியே வந்து இந்தியா கூட்டணி இருக்கின்ற தலைவர்களும் ஏற்றுக்கொண்டு எங்கள் உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிராக பேசுகிறாங்களே, கருத்து தெரிவிக்கிறாங்களே, அப்புறம் மக்கள் மனதில் போய் என்னன்னு பதியும். அப்போது திமுக தப்பு பண்ணியிருக்குது, பாஜக வந்து பார்த்தீங்கன்னா சரியாக மக்களிடையே கொண்டு போய் சேர்த்துருக்குது. பாஜக சொல்கிறது அப்போ சரிதான், அதெல்லாம் இந்தியா கூட்டணி இருக்கின்ற எல்லா தலைவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா திமுகவை கண்டிக்கிறாங்க அப்படின்ற கருத்தியல் பரவாதா? அப்போ பாஜகவுடைய போராட்டத்துக்கு இந்தியா கூட்டணி இருக்கின்ற தலைவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வலு சேர்த்துட்டாங்க இல்லையா? அதனால தான் நேரடியாக போய் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன பேசினார், நீங்கள் இந்தியா கூட்டணியில் இருக்கின்ற தலைவர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் விளக்கம் அளிக்கின்ற வரையோ, இல்லை முதலமைச்சர்கள் விளக்கம் அளிக்கின்ற வரையிலோ அமைதியாக இருந்திருக்கலாம்,
ஆனா திடீர்னு பாஜக சொன்ன கருத்தை கேட்டு நீங்க எல்லாம் கருத்து தெரிவித்ததுனால பாஜகவுக்கு அட்வான்டேஜ் ஆயிடுச்சு. இரண்டாவது, அவங்க நடத்தின போராட்டமானது நியாயமானது ஆயிடுச்சு, மக்கள் எல்லாம் அவங்க பக்கம் திரும்பிட்டாங்க, நடந்தது என்னன்னு தெரியலையே அப்படின்னு நேரடியா போய் விளக்கம் அளிக்க போகின்றாராம் முதலமைச்சர் அவர்கள். இப்போ அந்தர்பல்ட்டி அடிச்சதை பார்க்கலாமா? தமிழகத்திலும் வந்து பார்த்தீங்கன்னா சனாதனத்துக்கு எதிராக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்த கருத்து பயங்கர எதிர்ப்பை சம்பாதித்திருக்குது. அதனால் இத்தனை வருடங்களாக செய்யாத சிலவற்றை வந்து பார்த்தீங்கன்னா சமீப காலமாக முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்து கொண்டு தான் வராரு. போன வருஷமே ஓணத்துக்கு வாழ்த்து தெரிவித்தார், இந்த வருஷம் வீடியோ வெளியிட்டார். அதாவது திமுக ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட 3 காலம் ஆக போகுது. எப்போதுமே சரி, இந்து அறநிலையத்துறையில் ஏதாவது ஒரு விஷயங்கள் நடக்கணும்னா, இல்லை திட்டங்களை செயல்படுத்தணும்னா, இல்லை அடிக்கல் நாட்டணும்னா, கட்டிடங்களை திறந்து வைக்கணும்னா முதலமைச்சர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தலைமைச் செயலகத்திலிருந்தே வந்து செய்திடுவார். அது நமக்கு செய்தித்துறை மூலமாக செய்தியாக வெளியில் வரும். ஆனால் வெளிப்படையாக தன்னுடைய தனிப்பட்ட ட்விட்டர் ஆண்டிலேயோ இல்லை முதலமைச்சர் என்ற ட்விட்டருடைய ஆண்டிலேயோ எப்போதும் வந்து பார்த்தீங்கன்னா இந்து அறநிலையத்துறையினுடைய சார்பாக இத்தனை விஷயங்களை செய்திருக்கிறோம் அப்படின்னு நம்ம முதலமைச்சர் அவர்கள் சொன்னதே கிடையாது. உதயநிதி ஸ்டாலினுடைய விஷயத்துக்கு பிறகு தமிழகத்திலும் அகில இந்திய அளவிலும் எதிர்ப்பு கிளம்பி இருப்பதனால இன்னைக்கு இந்து அறநிலையத்துறையை பாராட்டி இருக்கின்றார், வாழ்த்தி இருக்கின்றார் நம்ம முதலமைச்சர் அவர்கள். இதெல்லாம் அந்தர்பல்டி தாங்கோ. ஒரு காலத்தில் விநாயகர் சதுர்த்திக்கே வாழ்த்து தெரிவித்து விட்டு ஐயோ அதை நாங்கள் டெலிட் பண்ணிடுறோம், எங்கள் அட்மின் போட்டிருப்பார், நாங்கள் போடலை அப்படின்னாங்க. அன்னைக்கும் திமுகக்கு எதிராக பயங்கர எதிர்ப்பு கிளம்பிச்சு, சமாதானப்படுத்தலாம், அப்படி சமாதானப்படுத்துவதுக்காக விநாயகர் சதுர்த்திக்கு ஒரு வாழ்த்து தெரிவிக்கலாம், இந்த வாழ்த்தை நியாயமானது என்று எடுத்துக்கொண்டாருங்கன்னா அப்படியே விட்டுலாம். இல்லை திமுக கொள்கையை சமரசம் செய்து கொண்டதா பத்தியா வாக்குன்னு சொன்ன உடனே நெத்தியில் பட்டை அடிச்சுக்கிட்டு பயணி கோயிலுக்கே காவடி எடுப்பாங்க அப்படின்னு அன்னைக்கு கண்ணதாசன் சொன்ன மாதிரி இன்னைக்கு விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க பாருங்க அப்படின்னு எதிர்ப்பு கிளம்பின உடனே நாங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி வாழ்த்து தெரிவிக்கல, எங்களுடைய அட்மின் போட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் வந்து ஒரு ட்வீட் பண்ணியிருக்கின்றாரு, அந்த ட்வீட்டை பாருங்க. அதில் என்ன போட்டிருக்கிறது, திராவிட மாடல் ஆட்சி என்பது அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கக்கூடிய சமநிலையான ஒரு ஆட்சி, அனைத்து துறைகளும் சமமாக வளர்ச்சி அடைய வேண்டும், அப்படி தான் திராவிட மாடல் ஆட்சியில் வளர்ந்து கொண்டு இருக்கிறது, எத்தனை துறை வேண்டுமானாலும் சிறப்பாக வளர்ச்சி அடையலாம் திராவிட மாடல் ஆட்சியில், ஆனால் அதையெல்லாம் தாண்டி சிறப்பாக செயல்படுவது இந்து அறநிலையத்துறை தான். பாருங்க, இந்து அறநிலையத்துறை மூலமாக 5,000 crore மதிப்புடைய கோயில் சொத்துக்களை மீட்டு இருக்கின்றோம். அதையும் தாண்டி கோயிலுக்கு உரிய சொத்துக்கள், கோயில் சிலைகள், கோயில் இருப்பிடங்கள் இவை அத்தனையும் நாங்கள் டிஜிட்டலைசிங் பண்ணியிருக்கிறோம், ஆவணங்களை ஆவணப்படுத்தியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கின்றார். கடைசியில் திராவிட மாடல் ஆட்சி அமைந்து 1,000 கோயிலுக்கு நாங்கள் குடமுழுக்கு செய்கின்றோம், மேற்கு மாம்பலம் காசி விஸ்வநாதர் ஆலய குடமுழுக்கு சிறப்பாக நடக்கிறது. இந்த மாதிரி இந்து அறநிலையத்துறை சிறப்பாக செயல்படுவதற்கு காரணமாக இருந்த அதிகாரிகளையும் நம் அமைச்சர் சேகர்பாபு அவர்களையும் வாழ்த்துகின்றேன், பாராட்டுகின்றேன். இருக்கின்ற துறையிலேயே இந்து அறநிலையத்துறை தான் சிறப்பாக செயல்படுதான். இப்படி கோயில்களுக்கென்று எல்லாவற்றையும் திமுக அரசாங்கம் செய்வதன் காரணமாக இறை நம்பிக்கை கொண்டோர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆட்சியை வாழ்த்தி கொண்டு இருக்கின்றார்களாம். அதனால் இங்கே அரசியலுக்காக வந்து திமுக இந்து மதத்தை அவமதித்து விட்டது, சனாதனத்தை அழிப்போம் என்று சொன்னது, இந்து மக்களை அழிப்போம் என்று சொல்லிகிட்டு இருக்காங்க, அதெல்லாம் கிடையாது. இறையடியவர்கள் அத்தனை பேரும், இறை நம்பிக்கையாளர் அத்தனை பேர்களும் வாழ்த்துகின்ற பாராட்டுகின்ற ஒரு ஆட்சியாகத்தான் திமுக ஆட்சி இருக்கிறது என்று சொல்லிவிட்டு குடமுழுக்கு தொடர்பாக ஒரு வாழ்த்தை தன்னுடைய எக்ஸ் தளத்தில் வந்து பதிவிட்டு இருக்கின்றார் நம்ம முதலமைச்சர். இது இங்கே தமிழகத்தில் எதிர்ப்பு கிளம்பியிருப்பதனுடைய விளைவு தான். ஏன்னா எந்த பக்கம் போனாலும் சரி மைக்கை நீட்டிக்கிட்டு சனாதனத்தை பற்றி தான் கேட்குறாங்க. ஆரம்பத்திலே அடங்கிவிடுன்னு பார்த்தா ஒவ்வொரு நாளும் பிரச்சனை அதிகரித்து கொண்டே வருது. அதனால் ஒவ்வொரு கட்சி தலைவர்களும் இன்றைக்கி திமுகவுக்கு எதிராக பேசுனாலும் சனாதனத்தை ஆதரிப்பதனாலும் இன்றைக்கி குடமுழுக்கை கூட பெருமைப்பட தன்னுடைய எக்ஸ் தளத்தில் பதிவிட்டு இருக்கின்றார். அதுவும் 1,000 கோயிலுக்கு நாங்கள் குடமுழுக்கு பண்ணியிருக்கோம், எந்த ஆட்சியாவது இப்படி பண்ணியிருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையாக வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இந்துக்களுக்கு எதிரி இல்லை என்று சொல்லிட்டு ட்வீட் போட்டிருக்கிறாருங்க. அதாவது இந்துக்களுக்கு எதிரி இல்லை என்றால் நீங்கள் கோயிலுக்கு குடமுழுக்கு பண்ணா என்ன பண்ணாட்டா என்ன, இந்து மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க, கையும் வாயும் சும்மா இல்லை. அதனால் எப்பா நாங்கள் தப்பு பண்ணலைப்பா, இந்துக்களுக்காக என்ன பண்ணுறோம் பாருப்பா அப்படின்னு காட்ட வேண்டிய நிலையில் தான் முதலமைச்சர் இருக்கின்றார். ஆனால் இந்த அளவுக்கு எதிர்ப்பு இல்லை என்றால் முதலமைச்சர் அவர்கள் வந்து இன்றைக்கி குடமுழுக்கு நடக்கின்ற விஷயத்தை ட்விட்டரில் போடுவாரா? இல்லை இதுக்கு முன்னாடி 999 கோயிலுக்கு பண்ணியிருக்காங்களே, இது வரைக்கும் எங்கேயாவது வாழ்த்து தெரிவிச்சிருக்கின்றாரா, ட்விட்டரில் போட்டிருக்கின்றாரா இந்த கோயிலுக்கு கும்பாபிஷேகம் என்று? கிடையாது இல்லையா?
இப்போ கொள்கையிலே அந்தர் பல்ட் அடிச்சிருக்கின்றார். இத்தனை ஆண்டுகாலும் சரி இந்த அறநிலையத்துறையை தன்னுடைய இணைய பக்கத்தில் போடாத முதலமைச்சர் இன்னைக்கு போட்டிருக்காருன்னா உங்கள் பதிலை தாங்க எதிர்பார்க்குறேன். நன்றி நண்பர்களே.